நீங்க ஒரு சோதனைக்குரிய பருவம். எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. எது தவறு என்று இருக்கிறதோ அதை செய்தால்தான் அவர்களுக்கு ஒரு அதே ஒரு இன்பம் உண்டாகும். ஆகவே இந்த மாணவர்களை திசை தெரியாமல் செல்லுகின்ற கடற்கரை ஒரு கப்பலிலே செல்கின்ற இந்த மாணவர்களை தன்னுடைய தன்னம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு கருத்தை கொண்டு எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முறையிலே வழிகாட்டியாக நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு இரும்பு துண்டானது காந்த ஊசியை வைத்தால் ஒரு காந்தத்தை வைத்தால் அதனை நோக்கி நகர்ந்து செல்லும். ஆகவே இங்கே எங்களுக்கெல்லாம் ஒரு காந்தத்தை போல எங்களை எங்களுடைய மாணவர்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து தன்னம்பிக்கையை நல்ல முறையிலே சொல்லி எங்களுடைய மாணவர்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் நீங்கள் போராட்டம் தான் வாழ்க்கை, அதிலே தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். நம்பிக்கை நம்மீது வைக்க வேண்டும். நாம் ஆயிரம் தெய்வங்களை வணங்குகின்றோம். நம்மை அந்த தெய்வங்களின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை நம்மளும் வைக்க வேண்டும். தெய்வம் மனுஷ ரூபேணி என்று சொல்வார்கள். தெய்வத்தை கண்டது உண்டா என்று கேட்பார்கள். கடவுளை கண்டவர்கள் பல்லாயிரம் பேர்கள் இந்த பாரத பூமியிலே இருக்கின்றார்கள். போல் சுவாமி விவேகானந்தரை போல் அன்னை சாரதா தேவியை போல் ரமண மகரிஷியை போல் ஆயிரம் தம பரிவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பாடமாக படிக்க வேண்டும். நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் போர்க்களங்களையும் நாம் போர்க்களமாக மாற்றியதை நாம் வெற்றி காண வேண்டும். நம்முடைய பாடங்களை நன்றாக படிக்க வேண்டும். அதற்கு இந்த ஒரு பயிலரங்கம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்று கூறி மாணவ செல்வங்களே, இந்த மாசிலா மணியவர்கள் உங்களுக்கு ஒரு கணக்கரை விளக்காக ஒரு காந்தத்திற்கு எப்படி ஒரு காந்த ஊசி அதனை தன் ஒரு முனைப்பாக நிறுத்துகிறதோ அதை போல உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் இங்கே குறிய வைத்து விட்டார்கள். எண்ணிய எண்ணியாக எய்துவ எண்ணிய ராயின் கிண்ணியராக பெயர்கள் என்று சொல்வார்களா? ஆகவே உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் குறிய வையுங்கள். உங்களுடைய பாடத்திலே குறிய வையுங்கள். உங்களுடைய ஆசிரியர்களை நம்பிக்கை கொண்டு அவருடைய உங்களுடைய சந்தைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு காணுங்கள். உங்களுடைய ஆசிரியர்களை அணியுங்கள். உங்களுடைய இந்த வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக அடைய வேண்டும். அந்த நாட்களை நல்ல பயிரோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வில் எல்லா வளங்களும் வெற்றியும் பெற வேண்டும். படிப்பு 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 இது ஒன்றுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்காக நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றுதான் இந்த நல்ல முறையிலே கல்வி கருங்கள். கல்வி கற்று இந்த பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் என்று கூறி பயன்படுத்த வேண்டிய நன்றி கூறி விளைவுகிறேன். நன்றி வணக்கம். இந்த வேலையில் முதல்வர்களுக்கு தெரிந்து கொண்டே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றிகார் கல்வி அறக்கட்டளை காலத்தினர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் கல்வித்துறை ஆசிரியர்களுக்கும் மற்ற ஏழை இருபால் ஆசிரியர்களுக்கும் என் மாணவ மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதல்களை தெரிந்து கொண்டே, ஐயா உங்களிடம் நிறையா பகிர்ந்து கொள்வார் என்று ஆசைப்படுகிறது. ஐயா காரணம் என்னவென்றால் உங்களை 2000 சாலைகள் நீங்கள் விருது வரும்பொழுது நான் தூரத்திலிருந்து ஒரு ரசிகனாகவே உங்களை பார்த்துருக்கிறேன். 2000 கமல் சாரிடம் ரோல் மாடல் தான். ஓகே சார். அப்பொழுது நான் கல்லூரியில் 2 படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தேன், இப்பொழுது மிக தொலைவில் மிக அருகிலிருந்து பார்க்கிறேன். உண்மையை நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. திரைப்படத்தை பற்றி பேசுனீங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமூகத்தை பற்றி பேசுனீங்க, எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பேசுனீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப இந்த இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த விடுவிட சொல்லிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து கடமைப்பட்டு தான் இருப்பேன் சார். நான் வந்து சார் என்ன எதை பற்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.